ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மோட்டிச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச இந்த பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு குறை குறை நரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும், தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த அரைச்ச கடலைப்பருப்பை நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நமக்கு பொரிக்கும் போது அது ஜாஸ்தி எண்ணெய் குடிக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போது நமக்கு எண்ணெய் குடிக்காது. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இந்த மோட்டிச்சூர் லட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக இந்த மோட்டிச்சூர் லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நாங்கள் காமிச்சிருக்கோம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்த இந்த கடலைப்பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்லை. பாருங்க, இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த லட்டுக்கு தேவையான சர்க்கரை பாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பருப்புக்கு 1 கப் சர்க்கரை, அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் கலர் எதுவுமே சேர்க்கலைங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த பாகு 1 கம்பிப்பா தான் வரணும். பாருங்க, இப்போ இதில் நம்ம அரைச்ச கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுற வேண்டியதுதான். நிறைய வீடியோஸில் மொட்டிச்சூர் லட்டு பண்ணுறதுக்கு நல்ல குட்டி ஓட்டை உள்ள ஜெல்லி கரண்டி வேணும், இல்லை ஃபாயிலில் நம்ம ஓட்டை போட்டு பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். இது ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு தான் நாங்கள் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வறுத்த இந்த முந்திரி திராட்சையை நம்ம லட்டு மிக்சரில் கொட்டி நல்லா கிளறி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான், இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததும் லட்டு முட்டிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.